பர்டிகுலராக இந்தியாவில் கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஐப்ரோவை எடுத்தாங்க அப்படின்னா, அதாவது கண்புருவத்தை ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐப்ரோ யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களை கன்ஃபார்ம் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதனால் ஐப்ரோ எடுத்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து அப்டூ என்ன வரையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம். ஹே கைஸ், என் பேர் கோகுல். வீடியோ இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகேங்க, இந்த வீடியோவில் வந்து ரெண்டு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது என்னன்னா, எதனால் ஐப்ரோ ரிமூவ் பண்ணால் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, அது வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இரண்டாவது வந்து சைனீஸ் ஆப் வந்து டிலீட் பண்ண சொல்கிறாங்க இந்தியாவில். இந்தியாவில் வந்து யாரெல்லாம் சைனீஸ் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ டிலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதலாவது டாபிக் என்னன்னா, எதனால் வந்து ஐப்ரோவை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கண்புருவம் கரெக்டாக கண்புருவம் வந்து எதனால் ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ரைம் ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பீப்புள் வந்து ஒரு க்ரைம் பண்ணுறாரு, குற்றம் வந்து செஞ்சுட்டு வந்துட்டார், அவர் தப்பிக்கிறதுக்கு பல வழிகள் வந்து யோசிப்பார். ஓ இப்படி பண்ணால் நம்மளுடைய மூஞ்சி அடையாளம் தெரியாது, இப்படி பண்ணால் வந்து நம்ம தப்பிச்சுப்போம், இப்படி பண்ணால் நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விதத்தில் வந்து அவர் யோசிச்சுட்டு இருப்பார். அப்போ வந்து ஐப்ரோ எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேஸ் கட்டே மாறிடும், அவங்க அடையாளமே தெரியாத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்தமாரிலாம் வந்து யார் யாரெல்லாம் ஐப்ரோ எடுக்கிறாங்களோ அவங்களை வந்து இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருப்பாங்க கரெக்டாக. இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணல, ஒரு ஐப்ரோவை மட்டும் எடுத்து இப்போ நீங்கள் வெளியே போய் இப்போ பப்ளிக்கில் போய் நின்று பேசி பாருங்களேன், உங்களை வந்து கன்ஃபார்ம் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தப்பு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க நீங்கள் ஐப்ரோ எடுத்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா, இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஐப்ரோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து குற்றம், நீங்கள் வந்து ஒரு கிரிமினல் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வையாளர்கள் வந்து நினைப்பாங்க. பீப்புள்ஸ் யாராலும் உங்களை பார்க்குறவங்களோ அப்படி வந்து உங்களை நினைப்பாங்க. அப்புறமேட்டு இரண்டாவது விஷயம் சொன்னாலையா, அதாவது சைனீஸ் ஆப்பை வந்து இமீடியட்டாக டிலீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் போயிட்டு இருக்குது எல்லைக்குள்ள. இந்தியாவும் சைனா வந்து ஃபைட் போட்டுட்டு இருக்காங்க கரெக்டாக. இதனால் வந்து இந்தியாவில் வந்து இராணுவ வீரர் வந்து இறந்துட்டாங்க. இதன் அடிப்படையில் சைனீஸ் ஆப் வந்து யாருனுடைய மொபைலுமே இருக்கக்கூடாது, இமீடியட்லி டிலீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் வந்து நிறையா பேர் வந்து டிலீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து டிக்டாக் கூட ரீசெண்டாக கூட ஸ்டார்லாம் குறைஞ்சிருச்சு, ரேட்டிங் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு, டவுன்லோட்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. டிக்டாக் யாரும் அதிகளவுக்கு பார்க்கறது இல்லை, சைனீஸ் ஆப்பும் அதிகளவில் வந்து யாரும் சோப்பு அதாவது பார்க்கறது இல்லை கரெக்டாக. இந்த அடிப்படையில் நீங்கள் இமீடியட்லி உங்களுடைய ஃபோன் ஓப்பன் பண்ணி சைனீஸ் ஆப் டிலீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஐப்ரோ எடுக்கிறதுனால என்ன க்ரைம், அப்புறம் சைனீஸ் ஆப் வந்து எதனால் டிலீட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நல்லாவே சொல்லியிருப்பேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க போகிறேன். நான் உங்களுக்கு கூகுள் இந்தமாரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப்னு ரெட் கலர் இருக்கும், பக்கத்தில் பெல் சிம்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்கள் டெலிமெண்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க, எங்கேயும் வெளியே போகாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.